வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் வாழைக்காய் சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன். சிப்ஸுக்கு வந்து வாழைக்காய் நல்லா முத்தலான வாழைக்காவாக இருக்கணும், இந்த மாதிரி நல்ல வெயிட்டாக இருக்கணும். இப்போது இந்த வாழைக்காவோட இந்த சைடு காம்பையும் இந்த நுனிப்பகுதி உள்ள காம்பையும் எடுத்துகிட்டு தோல் செய்விடலாம். ரெண்டு சைடு காம்பையும் எடுத்தாச்சு. கத்தி அல்லது இந்த மாதிரி தோல் செய்கிறத வச்சுட்டு இப்படி தோலை செய்வி எடுத்துடலாம். ரெண்டு வாழைக்காயிலையும் தோல் சீவியாச்சு. இதை ஒரு சிப்ஸு சீவுறதில் வச்சு சீவணும். ஒரு பிளேட்டில் சீவி வச்சிட்டோம்னா நமக்கு சிப்ஸு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை சீவிடலாம். பாருங்க, கொஞ்சம் தள்ளி தள்ளி சீவி விட்டுட்டோம்னா எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் சீவியாச்சு. இதை எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். சிப்ஸை போட்டு எடுக்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒவ்வொரு சிப்ஸாக நம்ம வந்து இப்படி போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி சீவி வச்சுட்டோம்னா நமக்கு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டைரெக்டாகவும் நம்ம சிப்ஸு கட்டையாக எண்ணெய்க்கு நேராக வச்சு சீவலாம். இப்படி வந்து நல்ல ஒட்டி ஒட்டி இருந்தாலுமே அது வெந்து வரும்போது பிரிஞ்சு வந்துடும். இப்போ நான் போடுறதே தனித்தனியாக தான் போடுறேன். போட்டதுக்கப்புறமா இதை நல்லா ஒன்று போல் இப்படி பரட்டி பரட்டி விடணும். அப்போ தான் ஒன்று போல் வேகும். எல்லா சிப்ஸும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஏதாவது ஒவ்வொரு சிப்ஸு வேகலைனாலும் மற்ற எல்லா சிப்ஸுமே அந்த கிறிஸ்ப்னஸ் இருக்காது. கிறிஸ்பியாக இல்லாமல் ஒரு மாதிரி வதக்கு வதக்குன்னு இருக்கும். அதனால் வந்து ஒன்று போல் கிண்டி விட்டுக்கணும். இப்போ இந்த பபிள்ஸாக இருக்குது பாருங்கள், இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த சிப்ஸை எடுத்துடலாம். சிப்ஸு வெந்துட்டு இருக்கும்போது தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே இந்த சிப்ஸு பிடிக்கும். குழந்தைங்க வந்து பொரியல் கூட்டு இந்த மாதிரி பண்ணுறதை விட சிப்ஸு பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம். இப்போ பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு, இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சிப்ஸையும் போட்டு எடுத்துடலாம். எல்லா சிப்ஸையும் பொறித்து எடுத்தாச்சு. இதுக்கு உப்பு மிளகாத்தூள் சேர்க்கணும். ஒரு சின்ன கிண்ணத்தில் மிளகாத்தூள், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தபடி, அதுக்கு தகுந்தபடி உப்பு, கொஞ்சமாக பெருங்காய பவுடர். தனித்தனியாக அப்படியே சிப்ஸ் மேலே தூவி விடாமல் இந்த மாதிரி போட்டுட்டு அதை நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இந்த சிப்ஸில் இப்படி போட்டோம்னா நமக்கு எல்லா இடத்துலையும் உப்பும் வரப்பும் கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு இதை வந்து நல்லா இப்படி குலுக்கி விடணும். இப்போ நான் வந்து மிளகாத்தூளும் உப்பு பெருங்காய பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து மிளகாத்தூளுக்கு பதில் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா ஒன்று போல் குலுக்கி விட்டுறேன். எப்போவுமே உப்பு மிளகாத்தூள் போட்டு நம்ம இதை சிப்ஸை மிக்ஸ் பண்ணும்போது ஒரு அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. நல்லா மொறு மொறுன்னு வாழைக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சிப்ஸை ஓப்பனாக வைக்காமல் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சோம்னா 1 வீக் வரையுமே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சுவையான மொறு மொறுன்னு வாழைக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்காக இருக்கணும், பெரிய உருளைக்கிழங்காக இருக்கணும். உருளைக்கிழங்கு எப்படி இருக்கணும்னா நம்ம கையில் இப்படி தூக்கி பார்த்தோம்னா நல்லா கிண்ணுன்னு இருக்கணும். அந்த மாதிரி உருளைக்கிழங்கு தான் சிப்ஸுக்கு நல்லாயிருக்கும். இந்த தோலை சீவிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இதுவும் நார்மல் வாட்டர் தான். அதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி உப்பு சேர்த்து இந்த சிப்ஸை அதில் சீவி விட்டோம்னா இந்த சிப்ஸ் ஒயிட்டாகவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சிப்ஸ் சீவுறதில் சீவிடலாம் உருளைக்கிழங்க. பாருங்க, இந்த மாதிரி மெல்லிசாக இருந்தால் சிப்ஸு நல்லா ஒன்று போட வெந்து
கிறிஸ்பாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் சீவிடலாம். சிப்ஸ் எல்லாம் சீவியாச்சு. இந்த உப்பு சேர்ந்த தண்ணியில் வந்து இது ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. இங்கே பாருங்கள், இந்த உருளைக்கிழங்குல வந்து ஒரு மாவுத்தன்மை இருக்கும்ல, அதனால் இந்த தண்ணி இப்படி இருக்குது. இதை மறுபடியும் ஒரு 2 தடவை சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடித்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியில் இந்த சிப்ஸை நல்லா அது ஈரம் போகிற அளவுக்கு இதை அப்படியே பரப்பி விட்டுறணும். ஃபுல்லாக எல்லாத்தையும் பரப்பி விட்டாச்சு. இதனுடைய ஈரம் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். காட்டன் துணியில் போட்டு ஓரளவு ஈரம் போயிடுச்சு. இது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். சிப்ஸை பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த சிப்ஸை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஒன்று போல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நான் வந்து அகலமான கடாயில் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த சிப்ஸில் ஈரத்தன்மை இருக்கிறதுனால, அந்த எண்ணெயில் படுறதுனால தெரிக்கும். அதனால் கொஞ்சமாகவே எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப மெல்லிசாக இருக்கிறதுனால வேகமாகவே இது வெந்துடும். அது மாதிரி சிப்ஸு ஒன்று போல் மெல்லிசாக இருக்கணும். கொஞ்சம் தடிமனாக மெல்லிசாக இந்த மாதிரி மாறி மாறி இருந்ததுன்னா ஒவ்வொரு சிப்ஸு வேகும், ஒன்று ஒன்று வேகாது. நல்லா எண்ணெயோட சலசலப்பு சத்தமும் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். மறுபடியும் போடலாம். எல்லாமே ஒன்று போட வெந்திருக்கணும். ஒன்று இப்போ கொஞ்சம் ஒவ்வொன்று நமத்து போய் வேகாமல் இருந்ததுன்னா நம்ம அந்த சிப்ஸோடு போட்டோம்னா எல்லாமே நமத்து போயிடும். அதனால் எல்லாத்தையும் நல்லா கிறிஸ்பாக பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். இப்போது இதோட சலசலப்பு சத்தம் அடங்கிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி சிப்ஸு போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு இருக்கும்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா கருகி போயிடும். இங்கே பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக இருக்குது. இந்த மாதிரி மெல்லிசாக இருந்ததுன்னா வேகமாகவும் வெந்துடும், சூப்பராக இருக்கும், கிறிஸ்பாக. எல்லா சிப்ஸையும் பொறிச்சு எடுத்தாச்சு. இனி இதுக்கு உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. நான் வந்து இவ்வளோ சேர்த்துருக்கேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் சிப்ஸில் சேர்த்தோம்னா எல்லா இடத்துலையும் ஒன்று போல் உப்பு உரப்பு இருக்கும். இதை வந்து சிப்ஸில் சேர்த்து இப்படி தூவி விட்டுறலாம். இந்த மிளகாத்தூளுக்கு பதில் நீங்கள் மிளகுத்தூளும் உப்பும் கூட கலந்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட நிறைய உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி சீவி சிப்ஸ் போட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோம்னா நம்ம அப்பப்போ தேவைக்கு தகுந்தபடி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நான் சிப்ஸை எடுத்து இப்போ உடச்சி காமிக்கிறேன். தின் ஸ்லைசஸாக போட்டதுனால நல்லா வேகமாக பொரிஞ்சு சூப்பராக இருக்குது, கிறிஸ்பாக. வாயில் போட்ட உடனே நல்லா கரைஞ்சிரும். நீங்கள் சிப்ஸு பண்ணும்போது மறந்துடாமல் உப்பு கலந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டுட்டு அந்த மாவுத்தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. எல்லா சிப்ஸுமே நல்லா ஒயிட்டாக கலர் மாறாமல் சூப்பராக இருக்குது. டேஸ்டான கிறிஸ்பான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.